ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட சேனல். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னுடைய குக்கிங் ஸ்கில். இந்த தீபாவளிக்கு நான் வந்துட்டு அதிரசம் பண்ணேன். ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமூட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசியை நல்லா வந்துட்டு அலசி, ரெண்டு தடவைக்கு மூணு தடவை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அலசிடலாம். அலசிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்தில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அதை வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த அரிசியை வந்துட்டு நம்ம அரைக்கணும். ஸோ நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு ரெண்டு தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணியில் அலசிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நல்லா காய விடுங்க. வெயில் அதிகமாக என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, காய விட வேண்டாம். நிறைய தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நல்லா வந்துட்டு காய விடணும். அதில் கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கணும். ஏன்னா ஊறுனதுனால என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த அரிசிலாம் வந்துட்டு தண்ணி பிடிச்சிருக்கும். அது போக வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருந்தால் இடிக்க முடியாது அதிரசத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நல்லா தண்ணி வற்ற விட்டுருங்க. ஃபேனில் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, காய விட்டீங்க அப்படின்னா என்ன செஞ்சிடும் அப்படின்னா, காய காஞ்சிடும். இதே துணியில் காய போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். துணியில் காய போட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா காஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிரசத்துக்கு தேவையான வந்துட்டு பாகு வந்துட்டு காய்ச்சிக்கலாம். பாகு வந்துட்டு மண்டவில் நல்லா வந்துட்டு உடச்சி போட்டு அதை வந்துட்டு சட்டியில் வச்சு அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். பாகு வந்துட்டு ரொம்ப கம்பி பதத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு மாவு பிணையிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு தேவையான தண்ணியை ஊற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாகு கம்பி பதத்துக்கு வர வேண்டாம். வராத அளவுக்கு வந்துட்டு என்ன, நமக்கு எவ்வளோ மாவு எடுக்கமோ அவ்வளோ தூரத்துக்கு பாகு காய்ச்சிக்கலாம். மாவு வந்துட்டு நான் போய் வந்துட்டு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, இடிச்சிட்டு வந்துட்டேன் கடையில் போயிட்டு. அதிலேருந்து ஒரு ரெண்டு கிளாஸ் மாவு நான் எடுத்துக்கிறேன். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா, ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் வந்துட்டு இடித்து போட்டோன்னா அதிரசத்துக்கு நல்ல வாசமாக இருக்கும். ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு இடையில நான் வந்துட்டு லைட்டாக பாகு காய்ச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ பாகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லைட்டாக நல்லா லிக்விடாக வர்ற அளவுக்கு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, காய்ச்சிட்டேன். தண்ணியாக தான் இருந்துச்சு. ஸோ தண்ணியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்துட்டு கம்பி பதத்துக்கு என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, வர வேண்டாம். ஸோ இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். ஆனால் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, ஆறிடணும். அதுக்கப்புறம் எள்ளு, எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளை எடுத்து மிதமான சூட்டில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, வறுத்துக்கோங்க. எள் வந்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, கருகிடக்கூடாது. எள் கருகிடுச்சுன்னா அதிரசம் கசப்பாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாவோட கொஞ்சம் எள் வந்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, சேர்த்தாச்சு. ஏற்கனவே வந்துட்டு ஏலக்காய் போட்டிருக்கோம், அதோட எள் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு பாகை ஊற்றி என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா, பிணைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ லைட்டாக அப்படியே என்ன செஞ்சிடலாம், பாகு ஊற்றி பிணைய ஆரம்பிச்சிடுங்க. பாகு வந்துட்டு முழுக்க என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, நல்லா கம்ப்ளீட்டாக வந்துட்டு சூடு இல்லாமல் என்ன செஞ்சோம் அப்படின்னா, நல்லா ஆறிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, பிணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிணைஞ்சிக்கலாம். ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரை. இப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு அதிரசம் சொல்ல போகிறேன். ஸோ மாவு வந்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, பிணைஞ்சிட்டேன். ஸோ அதை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா, அப்படியே வந்துட்டு என்ன செஞ்சிடலாம், வச்சிடலாம். இதை வந்துட்டு மாவு வந்துட்டு புளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மாவை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, ஒரு இது போட்டு துண்டு போட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரெண்டு நாள் வந்துட்டு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, மாவை எதுவுமே பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, வச்சாச்சு. மாவு வந்துட்டு புளிச்சாச்சு. நான் வைக்கும்போது ரொம்ப இலகின மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துருச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மாவு நல்ல கட்டியாக பிணைகிற அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, கையில் ஒட்டாத அளவுக்கு ஓரளவுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, நல்லாவே வந்துருச்சு. ஸோ இந்த பதத்தில் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, கண்ணாடித்தாள். கண்ணாடித்தாளில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதை மாவு எடுத்து மேலே வச்சு அதிரசம் ஷேப்புக்கு வந்து அதிரச சேப்புக்கு வச்சு எண்ணெயில் போட்டு என்ன செஞ்சிட வேண்டியதாக அப்படின்னா, பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நல்லா மொறு மொறுன்னு அதிரசம் வந்துருச்சு. நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள் அப்படின்னா, வீட்டில் இந்த அதிரசத்தை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறது ரெண்டே தான், ஒன்று வந்துட்டு பச்சரிசி, இன்னொன்று வந்துட்டு மண்டை வெள்ளம். இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு அருமையான அதிரசம் வந்துட்டு செஞ்சாச்சு. வாசத்துக்கு வந்துட்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு எள்.
ஸோ இதெல்லாம் செஞ்சேன். அழகான வந்துட்டு அதிரசம் ரெடி. முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.